வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், சிவபக்தரான முனிவரிடம் விஷ்ணுவோ சக்ராயுதம் பிரம்மாஸ்திரம் உபயோகித்தும் தோற்றாரா? ஏன்? ததேசி முனிவர் தவம் செய்யாத காலத்தில் தன்னுடைய நெருங்கிய நண்பனான சுபனின் அரண்மனைக்கு விஜயம் செய்வார். பின்பு சுபனும் ததேசி முனிவரும் பலவிதமான செயல்கள் மற்றும் விஷயங்களை குறித்து காலம் மறந்து உரையாடுவார்கள். ததேசி முனிவரும் மன்னரும் ஒருவருக்கு ஒருவர் உரையாடி கொண்டிருந்த பொழுது அவர்களின் விவாதமோ, இந்த உலகில் யார் பெரியவன், அதாவது நாட்டை ஆளும் மன்னனா அல்லது தவத்தில் வல்லவரான முனிவரா என்பதுதான் இவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாதமாகும். தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள மக்களை தன்னுடைய சத்திரிய பலத்தால் காத்து எவரையும் தன்னுடைய படைபலத்தால் ஆட்டி படைக்கும் வல்லமை உடையவர்க்கும், யாசகம் கேட்டு வருவோர்க்கும், அந்தனருக்கும் தேவையான உதவிகளை அளித்து பாதுகாத்து வருபவர்கள்தான் மன்னர்கள். ஒரு அரசன் தன்னுடைய கடமையை செய்யாவிட்டால் முனிவர்கள் மற்றும் அந்தனர்களின் வாழ்க்கை என்பது நெறிப்பட இருக்காது. எனவே முனிவர்கள் அனைவரும் அரசனை நம்பியே வாழ வேண்டும் என்றும், அவர்கள் அரசனை பூஜித்து அவர்களையே யாசித்தே வாழ வேண்டும் என்றும், முனிவர் வாழும் பகுதியை உள்ளடக்கிய பகுதியின் வேந்தனான சுபனோ முனிவரிடம் கூறினான். வேந்தனான சுபனின் இந்த விதமான பதிலை சற்றும் எதிர்பாராத முனிவரோ, சுபன் தன்னுடைய பார்வையில் முனிவர்களின் நிலையை பற்றி எண்ணிய விதத்தால் மிகுந்த கோபம் கொண்டார். இறைவனுக்கு விருப்பமான மந்திரங்கள் மற்றும் தவத்தை என் போன்ற முனிவர்களால் மட்டுமே செய்ய இயலும் என்றும், அந்தனர்களால் வளர்க்கப்படும் யாகத்தால் கிடைக்கும் இறை அருளை கொண்டே நாடுகளும் வளம் அடைகிறது, அதனால்தான் அரசர்களும் செல்வ வளம் பெறுகிறார்கள் என்றார் ததேசி முனிவர். மேலும் அனைத்திற்கும் காரணமான வேதங்களை பயின்று அதை எந்த நாளும் ஓதி இறைவனின் திருவடிகளை எண்ணியே இருக்கும் எங்கள் முன்னால் உன்னை போன்ற வேந்தர்களின் படைவளமும் செல்வவளமும் நிலையானது அல்ல. என்னை போன்ற முனிவர்கள் உன்னை போன்ற மன்னர்களை அண்டி வாழ்வதா? ஞானத்தில் முதிர்ச்சி பெற்ற முனிவர்களை பூஜித்து அவர்களின் அருளை பெற்றால்தான் உன்னை போன்ற அரசர்களோ ராஜ்ய பரிபாலம் செய்ய இயலும் என்று சினத்துடன் உரைத்து தன்னுடைய கரத்தினால் அரசனான சுபனின் தலையில் ஓங்கி அடித்தார். யாசகம் பெற்று வாழ்க்கை நடத்தும் ஒரு ஏழை முனிவர் இந்த பார்ப்புகள் போற்றும் வல்லமை கொண்ட வேந்தனை அடிப்பதா என்று சினம் கொண்ட சுபனோ, தன்னுடைய வாழ்வை மற்றவர்களிடம் யாசகமாக பெற்று நடத்தி வரும் உனக்கு இவ்வளவு அகந்தையா என்று, இந்த நொடியில் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி தன்னுடைய வஜ்ராயுதத்தை கொண்டு முனிவரை தாக்கினார். சுபனின் இந்த விதமான தாக்குதலை சற்றும் எதிர்பாராத ததேசி முனிவர் வஜ்ராயுதத்தின் ஒளிப்பிழம்பானது முனிவரின் மார்பை தாக்கியது. அதனால் ஏற்பட்ட வலியினை தாங்க இயலாமல் அந்த இடத்திலேயே ரத்தம் உமிழ்ந்து சுயநினைவின்றி மயக்கமடைந்தார். இதனை கண்டதுமே சிரமேறிய சினமானது தணிந்து அந்த இடத்தை விட்டு சென்றார் சுபன். சிறிது நேரம் கழித்து சுயநினைவிற்கு வந்தார் ததேசி முனிவர். வஜ்ராயுதத்தால் ஏற்பட்ட தாக்குதலால் பலத்த காயமடைந்திருந்தாலும் மன உறுதியுடன் எழுந்து மிகுந்த சினத்துடன் அரண்மனையை விட்டு வெளியேறி தவம் புரிவதற்காக வனத்திற்கு விரைந்தார். இந்த மதியிழந்த வேந்தனுக்கு சரியான பாடம் புகட்டாமல் விடமாட்டேன் என்று வைராக்கியம் கொண்டவராக அந்த வனத்தை அடைந்த ததேசி முனிவர் உடலில் இருந்த காயங்களோடு அசுர குருவான சுக்ராச்சாரியரின் உதவியை நாடி அவரை நோக்கி தவம் இருந்தார். ததேசி முனிவரோ, அசுர குருவான சுக்ராச்சாரியரை எண்ணி தவம் இருப்பதை அறிந்த தேவர்களோ இந்த செயலை அவர்களின் வேந்தனான இந்திரனிடம் தெரிவிக்க, இந்திரனோ ததேசி முனிவர் மீது மிகுந்த கோபம் கொண்டார். தனக்கான காலம் வரும்பொழுது இதற்கான பலனை அனுபவிப்பார்கள் என்று கூறினார். தன்னை எண்ணி முனிவர் தவம் புரிவதை அறிந்த சுக்ராச்சாரியாரோ முனிவர் தவம் புரியும் இடத்திற்கு தோன்றினார். பின்பு தன்னை எண்ணி தவம் செய்வதற்கான காரணத்தையும் வினவினார். ததேசி முனிவரோ சுபனால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் அதனால் தான் அடைந்த மனவேதனையும் விவரித்து அந்த மூடனுக்கு சரியான பாடத்தை புகட்டியே ஆக வேண்டும், அதனால் தாங்கள் தேவேந்திரனின் ஆயுதமான வஜ்ராயுதத்தால் தாக்கினாலும் எனக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாத வண்ணம் இருக்கக்கூடிய வலிமையை அளிக்க வேண்டும் என்று வேண்டினார். பிரபஞ்சத்தை காக்கும் திருமாலோ சுபனின் தவத்தால் மனமகிழ்ந்து அவருக்கு காட்சியும் அளித்தார். சுபனின் முன் தோன்றிய திருமாலோ, உன் தவத்தால் மனம் மகிழ்ந்தோம், வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார். சுபனும் திருமாலை மிகவும் பயபக்தியுடன் வணங்கி தன்னுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து வந்த முனிவரான ததேசிக்கும் தனக்கும் ஏற்பட்ட வாதத்தில் அந்த முனிவர் என்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டார். மேலும் என்னுடைய ஆயுதமான வஜ்ராயுதத்தையும் அழித்து விட்டார். இனி அவரை வெல்ல, அதாவது உதவக்கூடிய வலிமை வாய்ந்த ஆயுதத்தை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார் சுபன்.
திருமாலோ எம்பெருமான் சிவபெருமானால் அளிக்கப்பட்ட வரத்தினை கொண்ட ததீசி முனிவரை உன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று கூறினார். மேலும் வேறு வரத்தினை கேட்டு பெற்றுக் கொள்வீராக என்றும் கூறினார். திருமாலின் பதிலை சற்றும் எதிர்பாராத சுபனோ, தனக்கு வேறு வரங்கள் யாவும் வேண்டாம், எனக்கு ததீசி முனிவர் தான் செய்த செயலுக்கு என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். பார்க்கடலில் வீற்றிருப்பவரான திருமால் பக்தரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ததீசி முனிவரை உம்மிடம் அமைதியாக செல்லுமாறு கூறுகிறேன் என்று அந்த இடம் விட்டு மறைந்தார். பின்பு சுபனும் ததீசி முனிவரின் வருகையை எதிர்நோக்கி அரண்மனையில் காத்திருக்க தொடங்கினார். தன்னுடைய பக்தரின் வேண்டுகோளை நிறைவேற்றும் பொருட்டு பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலோ பிராமணர் உருவம் தரித்து எம்பெருமான் பக்தனான ததீசி முனிவரை காண அவருடைய இருப்பிடமும் நோக்கி சென்றார். சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருந்த ததீசி முனிவர் அந்தனர் உருவத்தில் வந்திருப்பதோ திருமால் என கண்டு கொண்டு, என்னுடைய வாழ்வில் என்ன புண்ணியம் செய்தேனோ, நான் உங்களை காண நேர்ந்தது, இந்த சந்திப்பால் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாக கூறினார். மாயைகளுக்கு அப்பாற்பட்ட சிவசிந்தனை கொண்ட ததீசி முனிவர் அந்தனர் உருவத்தில் இருப்பவர் யார் என்பதை அறிந்து கொண்டார். பின்பு தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருகை தந்த அந்தனரை வணங்கி, பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களை காப்பவரும் செல்வ மகளை தன்னருகில் கொண்டு பார்க்கடலில் வீற்றிருப்பவருமான திருமால் தன்னுடைய பக்தனுக்கு அருள் புரிவதற்காக வந்துள்ளதை அறிவோம் என்று கூறினார். முனிவரின் கூற்றுக்களை கேட்ட திருமாலோ பின்பு தன்னுடைய சுயரூபத்துடன் அவர் முன்னே தோன்றினார். அந்தனரின் சுய உருவத்தை கண்ட ததீசி முனிவரும் திருமாலை மிகுந்த பக்தியுடன் வணங்கினார். பின்பு திருமால் ததீசி முனிவரிடம், சிவபெருமானின் மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்ட முனிவரே, என் மீது அன்பும் பக்தியும் கொண்ட சுபனுடன் ஏன் இந்த பகை? சுபனும் நீங்களும் பலம் வாய்ந்தவர்கள்தான், எனவே நீங்கள் இருவரும் ஒன்றிணைந்து இருப்பதே நல்லதாகும் என்று கூறினார். பரந்தாமனின் கூற்றுக்களை கேட்டுக் கொண்டிருந்த முனிவரோ, சுபனுடன் எனக்கு எந்த விதமான பகை இல்லை, ஆனால் சுபனோ இறைவனிடத்தில் செலுத்தும் பக்தியை காட்டிலும் இந்த உலகத்தில் நிரந்தரமில்லாத ஆட்சி பலமும் செல்வ பலமுமே உயர்ந்ததென்று கூறியதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், இதனால் எவரிடத்திலும் பகை உண்டானாலும் அதனை எதிர்த்து போரிட தயாராக உள்ளேன் என்றும் கூறினார். முனிவருடைய இந்த பதிலானது நாராயணனின் கோபத்தை அதிகப்படுத்தியது. பரந்தாமனான என்னிடமே நீர் இவ்வளவு அகந்தையுடன் பேசுகிறாய் என்றால் உன்னுடைய வேந்தனான சுபனிடம் எவ்வளவு அகங்காரத்துடன் பேசியிருப்பாய்? உன்னுடைய அகங்காரத்திற்கு உண்டான தண்டனையை அளித்து உன்னை தண்டித்தே ஆக வேண்டும் என்று கூறியபடி தன்னுடைய கரங்களில் இருந்த சக்ராயுதத்தை அதிவேகத்துடன் ததீசி முனிவரை நோக்கி ஏவினார். சூரியனிடமிருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்களைப் போலவும் அதனிடம் கொண்ட வெளிச்சத்தை போலவும் பல கோடி பிரகாசத்துடன் முனிவரை நோக்கி சக்ராயுதமோ வந்து கொண்டிருந்தது. தன்னை நோக்கி வரும் சக்ராயுதத்தை கண்டு எந்த விதமான அச்சமும் இன்றி மனதிலோ சிவபெருமானின் திருநாமத்தை மட்டுமே எண்ணியவாறு நின்று கொண்டிருந்தார் ததீசி முனிவர். ததீசி முனிவரின் அருகில் சென்ற சக்ராயுதமோ அவரை வதம் செய்வதை தவிர்த்து அவரை மும்முறை வலம் வந்து பின்பு திருமாலிடமே சென்றது. ததீசி முனிவரோ, பரந்தாமா, இந்த சக்ராயுதம் சிவபெருமானின் அருள் பெற்ற எம்பெருமானின் சிந்தனையை கொண்ட பக்தர்களை என்ன செய்ய இயலும் என்று இருமாப்புடனும் ஏளனமாகவும் திருமாலை நோக்கி கூறினார். தன்னுடைய சக்ராயுதமோ முனிவரிடம் பலமற்று போனதை கண்டும் முனிவர் ஏளனமாக பேசியது கண்டும் திருமாலின் கோபத்தை அதிகப்படுத்தியது. எனவே மாயைகள் பல புரிந்து மாயக்கலையில் உன்னதவரான திருமால் முனிவரின் மீது கோபம் கொண்டு முனிவரை அழிக்கவும் ஆயத்தமானார். பரந்தாமனான திருமாலோ ததீசி முனிவரை தாக்கிய செய்தி அறிந்தும் தேவர்களின் வேந்தனான இந்திர தேவனும் மற்ற தேவர்களும் திருமாலுக்கு உதவியாக நின்று போர் புரிய தொடங்கினார்கள். தேவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது அசுரகுருவான சுக்கராச்சாரியாரை நாடியதற்கு உண்டான தண்டனையை அளிக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள தேவர்களும் திருமாலுக்கு உதவுவதாக கூறி இணைந்தும் கொண்டார்கள். தேவர்கள் அனைவரும் இணைந்து தங்களுடைய ஆயுதத்தினை ததீசி முனிவரின் மீது ஆவேசமாக ஏவினார்கள். தன்னை நோக்கி வரும் ஆயுதத்தால் மனதில் எந்தவிதமான அச்சமுமின்றி எம்பெருமானான சிவபெருமானை மனதில் தியானித்துக் கொண்டும் தன்னிடம் இருந்த தர்பை புல்லை எடுத்து முன்னெடுத்து வைத்தார் ததீசி முனிவர். இவருடைய செயலை ஏளனமாக கருதிய தேவர்களுக்கோ எதிர்பாராத நிகழ்வொன்று நடந்தது. அதாவது தர்பை புல்லை தாண்டி தேவர்கள் அனுப்பிய எந்தவிதமான ஆயுதங்களும் செல்லவில்லை. மாறாக தர்பை புல்லில் இருந்து உருவான நெருப்பு ஜுவாலையோ
அனைத்து தேவர்களின் ஆயுதங்களையும் எரித்து சாம்பலாக்கியது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத தேவர்களோ அடுத்தென்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த வேளையில் தர்பை புள்ளில் இருந்து வந்த நெருப்பு ஜுவாலையோ அவர்களை நோக்கி பாய்ந்து தொடர தேவர்கள் அனைவரும் என்ன செய்வது என்று அறியாமல் அந்த இடத்தை விட்டு மறைந்து சென்றனர். ஆனால் திருமாலோ எவ்விடமும் செல்லாமல் முனிவரை தண்டித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னிடம் உள்ள பலவிதமான அஸ்திரங்களை அவர் மீது எய்தார். ஆனால் அந்த அஸ்திரங்கள் அனைத்தும் சிவபெருமானின் சிந்தனையை கொண்டு தன் முன்னர் எடுத்து வைத்த தர்பை புள்ளிலிருந்து உருவான தீ ஜுவாலைகளில் விழுந்து தன்னுடைய பலத்தை இழந்து சாம்பலாகின. பின்பு திருமாலோ தன்னிடம் உள்ள பிரம்மாஸ்திரத்தை எடுத்து முனிவரை நோக்கி கடும் சினத்துடன் ஏவினார். பிரம்மாஸ்திரம் சென்ற வேகத்தில் முனிவரை தண்டிக்கும் என எதிர்பார்த்த திருமாலுக்கோ பிரம்மாஸ்திரமும் பலனளிக்கவில்லை. இவையாவும் செயலிழந்த நிலையில் தன்னுடைய மாயை சக்திகளால் முனிவரை உட்படுத்தி அவரை தாக்க முற்பட்டார் திருமால். ஆனால் சித்தம் தெளிந்து சிவ சிந்தனையுடன் இருந்த ததீசி முனிவரிடம் எந்தவிதமான மாயையும் செயல்படாமல் அவரை விட்டு விலகின. திருமாலின் செயல்களை கண்ட பிரம்மதேவரோ ஏன் இந்த அனர்த்தமான செயல்களை வைகுண்டநாதர் புரிந்து கொண்டிருக்கிறார், மாயைகள் பல புரிந்து நன்மை புரிந்தவர் கோபம் அகங்காரம் போன்ற மாயைக்கு உட்பட்டு செய்வது அறியாத செயல்களை புரிந்து கொண்டிருக்கிறாரே, இவரை தடுத்தே ஆக வேண்டும் என எண்ணி திருமால் இருக்கும் இடத்திற்கு பிரம்மதேவர் உதயமானார். மாயை சக்தியோ பயனளிக்காத நிலையில் அடுத்தென்ன செய்வது என்று சிந்தித்த கணத்தில் எழில் மிகுந்த தாமரை மலரில் கரங்களில் வேதங்களையும் புண்ணிய தீர்த்தங்களையும் கொண்ட பிரம்மதேவரோ உதயமாகி திருமாலிடம், இந்த போராட்டத்தினால் என்ன பயன் உண்டானது பரந்தாமா? அனைத்தும் துறந்து சர்வமும் சிவமயம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் சிவபெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட முனிவரை எவரால் தான் வெல்ல இயலும்? அவரின் மீதான தாக்குதல்களுக்கு நீங்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மூலம் எந்த விதமான பயனும் இல்லை, மாறாக அந்த ஆயுதங்கள் மூலம் பூவுலகில் வாழும் உயிரினங்களே பாதிக்கப்படுகிறார்கள். மும்மூர்த்திகள் இணைந்து உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்தை நாமே அழிக்கலாமா? உடனே நிறுத்துங்கள் என்று கூறினார் பிரம்மதேவர். அனைத்தும் உணர்ந்தவரான சிவபெருமானோ கரங்களில் சூலாயுதத்துடன் அந்த இடம் தோன்றி திருமாலை பிடித்திருந்த மாயையை விளக்கினார். அதுவரை மாயையின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்த திருமாலோ பிரம்மதேவரின் கூற்றுக்களாலும் மற்றும் சிவபெருமானின் சக்தியாலும் அவரிடம் இருந்த மாயையை விளக்கி மெய்ப்பொருள் யாதென உணர்ந்தார். பின்பு திருமாலோ தன்னுடைய பழைய நிலைக்கு வந்ததும் ததேசி முனிவரின் தவ வலிமைக்கு தான் தலைவணங்குகிறேன் என்று கூறினார். பின்பு சிவபெருமானோ, உண்மையான பக்தி எவரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு அவர்களின் பக்தியே வேலியாக அமைந்து அவர்களை நெருங்கும் இன்னல்களிலிருந்தும் காக்கும் கவசமாக அமையும் என்று கூறினார். எம்பெருமானின் கூற்றுக்களில் இருந்த உண்மையை திருமாலும் உணர்ந்து கொண்டார். ஏனெனில் திருமாலால் ஏவப்பட்ட அனைத்து அஸ்திரங்களில் இருந்தும் பலவிதமான இன்னல்களில் இருந்தும் காப்பாற்றியது ததீசி முனிவரின் சிவபக்தியே. பின்பு திருமாலும் வைகுண்டம் சென்றார். இதனை அறிந்த சுபனோ திருமாலை காண வேண்டி வைகுண்டம் சென்றார். திருமாலை கண்டு வணங்கிய சுபனோ, ததீசி முனிவர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வரவில்லையே என்று வினவினார். அதற்கு வைகுண்டநாதரோ, சிவபெருமானின் அருள் பெற்ற அந்த அருந்தவ முனிவரிடம் அனுசரித்து செல்வதே உத்தமமாகும் என்று சுபனுக்கு எடுத்து கூறினார். பின்னர் தான் வணங்கும் திருமாலே இவ்வாறு கூறியதை கேட்டதும் முனிவரின் கூற்றே சரியானதாகும் என்று உணர்ந்தார் சுபன். பின்பு தன்னிடம் இருந்த அகங்காரம் யாவற்றையும் மறந்து ததீசி முனிவரின் இருப்பிடத்திற்கு சென்று தான் இழைத்த பிழைக்கு தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார் சுபன். ததீசி முனிவரோ, தாங்கள் என்னிடம் எந்தவிதமான மன்னிப்பும் கேட்க வேண்டாம், காரணமின்றி காரியம் ஏது என்று கூறி பழைய நாட்களைப் போன்று இருவரும் நட்பாகவே வாழ்ந்தார்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.